இன்றைய நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை பொழுதிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் காலை பொழுதிலும் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஆவலாய் நம்முடைய செவிகளை திறந்து கொள்வோமா? இந்த நாளின் காலை பொழுதிலே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 1:7. அங்கே சாலமோன் ஞானி அழகாக சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த நாளின் காலை பொழுதிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் யாராவது ஞானத்தில் குறைபாடு உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நான் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருக்கிறேன், உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி இந்த நாளின் காலை பொழுதிலே ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது, நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். அவருக்கு பயப்பட்டு அவருடைய வழிகளில் நடப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அவருடைய ஞானத்தினால் நிரப்புவார். இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அழகான காலை பொழுதிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் காலை பொழுதிலே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவரே, இந்த நாளின் காலை பொழுதிலே நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ, ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தருளும். ஞானத்தில் குறைவுள்ள உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை கர்த்தர் உம்முடைய ஞானத்தினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதங்களினால் எங்களை கர்த்தர் நிரப்பி அருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.